சரி ஒரு பையன் ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணா என்னெல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், கேரிங்கா இருக்கணும், எதுவும் சந்தேகப்படாம அவளுக்கு ட்ரூவா இருந்தா. ஒரு பையன் ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணா என்னெல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? எனக்கு சாக்கி வாங்கி கொடுத்தா நான் இம்ப்ரெஸ் ஆவேன். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பாக்கவே முடியுது இல்லையே. இந்த மாதிரி மால் கூட்டு போயிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆவேன். ரெம படத்துல மாதிரி பலூன் விட்டு லவ் சொன்னா நல்லா இருக்கும். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணா என்னெல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனியூனா இருக்கணும். ஜெனியூனிட்டி லா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் ப்ரோ, அவ்வளவுதான். நான் இதுதான் அப்படின்றது காமிச்சுக்கணும். நீ 5-star ஹோட்டலுக்கு டேட்டிங்க கூட்டு போறதுக்கும் அந்த மாதிரி கூட்டு போறதுக்கு பைக் வச்சிருக்கிறது கார் வச்சிருக்கிறது எத்தனை பொண்ணுங்க ப்ரோ? அது ஒன் டே வரும், 1 இயர் வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜெனியூனிட்டிங்கிறது தான் வந்து கூட நிற்கும். பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கா? பிடிக்கல எனக்கு. பிடிக்கல எனக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணா என்னெல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? அவங்களா இருந்தா போதும், பொய்யா இருக்கணும் இல்ல, கேரிங்கா பாத்துக்கணும். இந்த படத்துல பண்ற மாதிரி ரோஸ் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றது, கிஃப்ட் கொடுக்கிறது, அதெல்லாம் படத்துல மட்டும் தானே வருது, நேர்ல நடக்கிறது. அதான் ரியல் லைஃப்ல கொடுத்தனா அதான் ஏத்துக்க மாட்டாங்களா? ஏத்துக்க மாட்டாங்கன்றத விட லிட்டரலா எப்படி சொல்றது, அது வந்து என்னடா படம் மாதிரி இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வரும். என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்? எப்படி அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பையன் ட்ரெஸ் பண்ணணும்? ஆமா, ஓகே. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும். உண்மையா இருக்கணும், ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்கணும். நான் பசங்க நான் உண்மையா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா, 100% சொல்றேன். அதை வச்சு ஒரு 50% தான் உண்மையா இருக்காங்க தவிர ஃபுல்லாலாம். பிக்கப் லைன்ஸ் விட ஐ ப்ரிஃபர் லாயல்ட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து பயமுற்ற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைக் டீசெண்டாக ஒரு போல்ட் அப்ரோச்சாக இருக்கணும். பிகாஸ் இப்போ உள்ளவங்களுக்கு யாரும் அந்த போல்ட் அப்ரோச்சஸ்லாம் இல்லை, எல்லாமே ஆன்லைன் டு ஆன்லைன் அந்த மாதிரி தான். ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருக்கான், ஒரு 5000 சம்பாதிக்கிறான் மாதம் அப்படின்னா அவனுக்கு வந்து அவ்வளோ காசுலாம் இருக்காதுல்ல? பலூன்ஸ்லாம் சேவத்தில் அந்த மாதிரி ஒட்ட வச்சு அழகாக பண்ணனும். எனக்கு எப்படியெல்லாம் பண்ணணும்னா, இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் பிடிஎஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ சில பேர் பிடிஎஸ் ஃபேனாக தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த கொரியன் ஸ்டைலோ இல்லை இந்த கேப் போட்டு இல்லை மாஸ்க் போட்டு இல்லை அந்த பேக்கி க்ளோத்ஸ் போட்டாலே அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ நாங்களாம் நான் ஜோக்கரா, ஜோக்கர் பாண்டவானா, ஆண்கள்லாம் ஜோக்கரா? ஓகே, இந்த நம்ம கல்ச்சர் படி இந்த வேஸ்ட் சட்டெல்லாம் போட்டு போனேன், அதெல்லாம் வந்து மோஸ்டா ஆக மாட்டாங்க. அதுவும் லைக் பிரேமம்ல வர மாதிரி இந்த கெத்தா பொங்கல் டைம்லலாம் வந்தானா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. சரி, உங்களை யாராவது இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே, அவங்க என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணாங்க உங்களை? ஆக்சுவலாக இப்போ சொன்னால் நீங்கள் காமெடியில் அனுப்பிங்க, ஒன்றுமே பண்ணல. என்னையா? ஆமாம், உங்களை தான். ஆ, என்னதான் இது இப்போ உங்களை யாராவது இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா? சரி, இம்ப்ரெஸ் பண்ண ரியல் லைஃப்லனா ட்ரை பண்ணியிருக்காங்களா? உங்களை உங்களை யாராவது இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதே இல்லையா? பண்ணியிருக்காங்க. இல்லை, இருக்கு இருக்கு, சொல்லுங்க, மாட்டிப்பீங்க. இல்லை, ரொம்ப ஃபீலிங்காக இருக்கா? அப்படிலாம் இல்லை, ஃபீலிங்லாம். சரி, உங்களை யாராவது இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா. சரி சரி, ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விட. கல்யாணம் ஆயிடுச்சா? சூர்யா. சூர்யாவா? யார் உங்கள் ஹஸ்பண்ட் பேர்? ஹஸ்பண்ட் பேர். ஓகே, அவர் என்ன பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாரு? ஸ்கூலுக்கு வெளியில் வந்து நின்றுறது, கேட்கறதெல்லாம் வாங்கிட்டு வந்து. நீங்கள் லவ் பண்ணா? ஆமாம், ஹி வாஸ் லாயல் டு மீ. லாயலாக இருக்காரா? ஓகே. சோஷியல் ஒர்க்லாம் ஏதாவது பண்ணுறாரு? அவர் பண்ணுறது இல்லையா? ஆ, பிளட் டொனேட் பண்ணுறாரு. ஓகே, சூப்பர். பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர். ஓகே, ஒரு சில பசங்க வந்து பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து கிரிஞ்சித்தனமாக ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, கிரிஞ்சா பேசுவாங்க, கடி ஜோக்ஸ் மாதிரி. ஓகே, அதான் அது மாதிரி என்ன கிரிஞ்சா பண்ணியிருக்காங்க? இல்லை இல்லை, அது கிரிஞ்சு அவங்க ஃபீலிங்ஸ் அவங்க காட்டுறத விட அது சைல்டிஷான ஒரு இதுதானே, அது எதுக்காக பண்ணணும்? அதை பண்ணால் அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகலைன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தானே அது. அந்த மாதிரி அப்புறம் லைக் கவிதை சொல்கிறேன்ற பேரில் டார்ச்சர் பண்ணுறது, லெட்டர் அனுப்பி கொடுமை பண்ணுறது,
டெய்லி காலையில குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் மிஸ்ஸுங்கே நாங்கள் அவ்வளோ சொல்ல மாட்டோம் அவங்க எங்களுக்கு சொல்றது ஓகே மிஸ் ஆனீங்க மிஸ்ஸுக்கே நாங்கள் அவ்வளோ சொன்னது சொல்லியிருக்க மாட்டாங்க எங்களுக்கு அவ்வளோ சொல்கிறாங்கல்ல அது இப்போ சொன்னதெல்லாம் பண்ணாங்க அதனால தான் எனக்கு அதெல்லாமே கிரிஞ்சாக தெரியும் ஐயோ இந்த கிரிஞ்சா எப்படி சொல்றது தெரியலையே கிரிஞ்சா பண்ணானுங்களா ப்ரோபோஸ் இது இம்ப்ரஸ் பண்றதுக்கு அப்படினா என்ன பைக்ல எல்லாம் கண்ணா பின்னான்னு போறது ஓகே இந்த ஸ்டன்ட் பண்றது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் கிரிஞ்சா முதல்ல என்னதுன்னா மொக்க ஜோக் அடிக்குறாங்க ஓகே எல்லாமே சொல்லலாம் ஆனா ஒரு சில பொண்ணுங்க வந்து என்ன சிரிக்க வச்சிட்டே இருக்கணும்பா அப்படின்னு சொல்றாங்களா அதனால தான் பசங்க மொக்க ஜோக்லாம் அடிச்சு சிரிக்க வைக்கிறாங்க ஓகே ஒரு சிலர் வந்து பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றது கிரிஞ்சா ஒரு சில வேலை பண்ணுவானுங்களா அப்படின்னா என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க இருக்கும் ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு இம்ப்ரஸ் பண்ணா ஒரு பாயிண்ட்ல கடைசியில வந்து உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் தெரியும் போது கேவலமா இருக்கும் எங்களுக்கு நீயா இரு நீ இம்ப்ரெஸ் பண்ணணும் எதுவுமே பண்ணாத நாங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவோம் அவ்வளவுதான் பொண்ணுங்க சிம்பிள் ப்ரோ அவங்கள நீங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் ஓகே தெரிஞ்சு அவங்கள பத்தி நீங்க ஈஸியா அதுக்கு அப்புறமா யூ கேன் ஓகே தெரிஞ்சாதான் நம்ம போய் பண்ண முடியும் அப்படிங்கறீங்க பைய அந்த பொண்ணு கூட லைக் புரிஞ்சிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே அது போதும் இப்போ இம்ப்ரஸ் பண்ணி லவ் இருந்தா அது பேர் லவ் இல்லையே அந்த பொண்ண தெரிஞ்சிட்டா அது போதும் அந்த ரெஸ்பெக்ட் ப்ரோ ரெஸ்பெக்ட் லவ்லாம் அடுத்ததுதான் லவ் இருக்கு அப்படிங்கும்போது ரெஸ்பெக்ட் இருக்கணும் ஏன்னா இப்போ எல்லாருமே ஒர்க்கிங் உமன் தான் இப்போ நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் தான் ஸோ எப்போ வேணா எனக்கு ஒர்க் வரும் எப்போ வேணா நான் வெளியே போவேன் எப்போ வேணா உள்ள வரும் அப்படிங்கும்போது ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஒரு பிளான் இருக்கணும் ஓகேங்க ஃபியூச்சருக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகிறோம் அப்படின்றது ஒரு பிளான் இருக்கணும் ஸோ தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்கும் நாம கட்டிக்கு போகிற பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு ஆனால் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிடைக்கிறதே இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா தைரியமாக போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டாலே தைரியமாக போய் பண்ணுங்கப்பா அவ்வளோதான் ஓகே உங்ககிட்ட தைரியமாக பண்ணால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்போ நான் பண்ணலாம் மாட்டேன் சொல்லுங்கள் நீங்கள் வந்து பேசும்போது ரொம்ப எமோஷ்னலாக பேசுறீங்க உங்கள் லைஃப்பில் ஏதாவது லவ் ஃபீல் என்ன ஏதாவது நடந்திருக்கான்னு நிறைய க்ரட்ஜ் இருக்குது ப்ரோ க்ரட்ஜ் இருக்குது க்ரட்ஜ் இருக்குது நிறைய பேர் மேலே மாதிரி க்ரட்ஜ் இருக்குது ஒண்ணுமே இல்ல கௌதம் வாசுதேவ் படத்தை வந்து போயிட்டு ரெண்டு தடவை பாக்க சொல்லுங்க அவ்வளவுதான் தாண்டி வருவாரா அந்த மாதிரிதான் வேணும் எல்லா பொண்ணுங்களும் ஜெஸ்ஸி மாதிரி எல்லாம் விட்டுலாம் போக மாட்டாங்க ஆனா எங்களுக்கு வந்து கார்த்திக் மாதிரி இருந்தா துல்கர் சல்மான் அப்ப பசங்க எதிர்பார்ப்பாங்கல்ல இந்த ராஷ்மிகா மந்தனா அது மாதிரிலாம் எங்களுக்கு வேணும்ட்டு வாங்க சரிப்படிதான் ப்ரோ சோஷியல் ஒர்க் பண்ணியே ஒரு சிலர் வந்து ஃபேமஸ் ஆகிடலாம்ப்பா நம்ம அப்படின்ட்டு வீடியோலாம் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க சோஷியல் மீடியாஸில் ஆமாம் அவங்களுக்கு எதாவது சொன்னால் என்ன சொல்லுவீங்க அவங்கக்கா ஆமாம் கேமரா ஃபார் எக்ஸாம்பிள் லைக்
சோஷியல் ஒர்க்னா வந்துட்டு சமூகத்துக்காக தான் பண்ணுறீங்க, ஃபார் பீப்புள் தான் பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் இது பண்ணி அதில் உங்களுக்கு காசு வாங்குறது இன்ஸ்டாகிராமில் போயிட்டு பாப்புலராக, அது பேர் சோஷியல் ஒர்க்கே இல்லையே. அது உங்களுக்காக பண்ணி நீங்கள் காசு வாங்குற மாதிரி தானே. நீங்களே பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் ஒரு கம்யூனிட்டியில் போயிட்டு இறங்கி வந்து ஸ்லம் கிளியரன்ஸ்லாம் பண்ணுவோம், அது நாங்கள் பப்ளிஷ் பண்ணோன்னா நாங்கள் எப்படின்னா பப்ளிஷ் பண்ணலாம். அது பேர் சோஷியல் ஒர்க்கில் நீங்களே இன்வால்மெண்ட், அவங்க மனசால் பண்ணி வீடியோலாம் அடுத்து போடாமல் யாருக்கும் தெரியக்கூடாது நீங்கள் பண்ணுறது, அதுதான் சோஷியல் ஒர்க். ஓகே சூப்பர், தேங்க்யூங்க. இது மாதிரி சோஷியல் ஒர்க் நிறைய பண்ணிட்டுருங்க, எங்களோட விஷயம் சார்.